Experience 10 days of Grand Europe trip for easy EMI of Rs. 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. Like a predictions vanagam Swaraj Iyakathil Vaigai Pul Vadivil Nadithirukkum Nai Sekar Returns Ungal Abhimana Thirarungagalil Vachinadai Podugirathu. ஹாய் இந்தியா கிளிக்ஸ் அல்ட்ரா நேயர்களே, வெல்கம் டு பிக் பாஸ் சீசன் 6 டே 66 ரிவ்யூ பண்ண போகிறோம். எல்லாம் பயிலான் சார் பார்த்துப்பார் அப்படின்ற நம்பிக்கையில். வணக்கம் சார். பொதுவாக இன்றைக்கி வந்து ஒரு எல்லா கண்டஸ்டன்ஸ் நேமும் நான் சொல்லுவேன் சார், அதுக்கு ஒரு வார்த்தையில் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை சொல்லுங்கள். ஓகேவா சார்? ஃபஸ்ட்டு ரச்சிதா. மௌன பேரழகி. மைனா. அரட்டவாய். ஷிவின். சூழ்ச்சிக்காரி. ஜனனி. சின்ன பொண்ணு. விக்ரமன். கெட்டிக்கார அரசியல்வாதி. அசீம். புரட்சி போராளி. அமுதவாணன். காமெடியன். மணி. போராடிக்கிட்டு இருக்க பின்னணி கதாநாயகன். ஏடிகே. ரெண்டும் கேட்டான். கது. வித்தியாசமாக ஏதோ செய்யணும்னு நினைக்கிறாரு, கொஞ்சம் பிரைட்னஸ் தெரியுது, ஆனால் கொஞ்சம் அசமந்தந்தான். இன்றைக்கி நான் எதை பற்றி கேட்குறேன்னே தெரியல சார். ஏன்னா வந்து ஒரு மாதிரி கண்டென்ட் அப்படியே மாதிரி ட்ராவல் ஆகுது. எதை சொல்கிறது, இதை விடுறதா, இல்லை இந்த போட்டி நடந்தது, இந்த சண்டை நடந்தது, இவங்க பயங்கரம் பண்ணாங்கன்னு எதை பற்றி பேசுகிறது நான் இன்றைக்கி? பிக் பாஸ். போர் பாஸ். ஒரே வார்த்தை முடிஞ்சிக்கிறது. என்ன கண்ணா, நீ சண்டை இல்லை, லவ் இல்லை, ஆனால் ஒரே விருது குஸ்தி நல்லா போட்டாங்க. பொம்பளைங்களும் ஆம்பளைங்களும் அந்த சொர்க்கவாசலுக்குள்ளே நுழையும் போது புரண்டு கிரண்டு ஒரு வழியாக பண்ணாங்க. நல்ல வேளை அது கொஞ்சம் பகுதி வந்து மூடினால ஒரு இதில் லேட் வெளியே ஆபாசமான இருக்கும். ஏன்னா பொம்பளைங்க மேலே அப்படி இழுத்து காலை போய் இழுத்து மேலே விழுந்து அது ஒன்று தான் கொஞ்சம் சுவாரஸ்யம் இருந்துச்சு. சமீப ஒரு 2-3 வாரமாக 4-5 வாரமாக அந்த கண்டென்ட்டான ஸ்ட்ராங்கான ஒரு கேம் இல்லை அப்படின்ற ஒரு டாக் இருக்குது. உண்மை. அது எந்த காலத்துலையும், அதாவது பிக் பாஸ் இப்போ நான் ஒரு காலகட்டத்தில் 9:30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரோடில் ஒரே பிக் பாஸ் சத்தமாக இருக்கும். டிவி போகிறவங்க வர்றவங்க எல்லாம் பார்த்தா வேறு, அந்த சமயத்தில் சீரியல் யாருமே பார்க்க மாட்டாங்க. ஓ பிக் பாஸ் போயிட்டு இருக்கியா, சீரியல் இல்லாமல் கொடுக்காத, இப்படிலாம் பேசப்பட்ட காலம் உண்டு. நேற்று யார் சொல்லப்பட்டா, நேற்று யார் லவ் பண்ண, அப்படியே பொம்பளைக்கு பேசி 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 அதை பெருசாகிட்டாங்க. புரியுது. அதுவும் சனிக்கிழமை ஆட்டி வந்ததுன்னா கமல்ஹாசன் வந்தார், கமல்ஹாசன் ஒரே பரபரப்பாக இருக்கும். ஆமாம். இந்த சீசனில் பரபரப்பு இல்லாத காரணம் விறுவிறுப்பு இல்லை. இல்லாத காரணமே ஸ்டார்டிங் ஜிபி முத்து வந்துட்டு போயிட்டதுனாலயா, இல்லை நடுவில் இந்த கேம் ப்ராப்ளம்னாலயா, இல்லை என்ன, கேம் சரியான ஒரு கேம் வைக்கலையா? அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி முகம் தெரிஞ்சவங்கன்னு பார்த்தா மைனா நந்தினி. ஆமாம். ரஷிதா. வேறு யாரும் மணிகண்டெலாம் யாருக்கும் தெரியாதுங்க. புரியுது. அது இல்லாமல் கிளாமர் நீங்கள் சொல்கிற மாதிரி சொல்லி அசீமெல்லாம் நான் எந்த இதுலையும் பார்த்தது இல்லை. ஏன்னா சீரியல் நான் பார்க்கல. கண்டிப்பாக ஒரு 3 பேர் அவங்க இப்போ மார்க்கெட்டில் இல்லாத நடிகை நிலையை கொண்டா கூட பார்க்குறதுக்கு ஒரு ஆர்வம். அதேமாரி பரபரப்பரப்பரன்னு பேசுவார் யார், கமல்ஹாசன் பேசுகிறதே ஒரு காமெடியாகவும் இருக்கும், இன்ஃபர்மேஷன் இருக்கும். அவரும் வந்து இதை பார்த்து பார்த்து அவரும் ஒரு பலவருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வர மாட்டேங்குது. ஏன்னா ஷோ எப்படி இருக்கோ அதை பார்த்து தான் சுவாரஸ்யமாக கேட்க முடியும். எல்லாம் வரிசையாக உட்காருங்க, உள்ளே ஸ்டோர்லாம் போயிட்டுருவாங்க. இப்போ நானே போயிட்டுவாங்க, ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் பாய் அப்படி சொல்லிட்டு போனான்னா அது கண்டிப்பாக நார்மல் தான். ஏன்னா கமல் சார்ட்டது எதிர்பார்க்குற கண்டென்ட் கிடைக்கல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அது எதிர்பாராதே எதிர்பாருங்கள் சொன்னார். ஜிகே கொஷின் கேட்டாங்க சார் இன்னைக்கு, எல்லாத்திட்டையும் கேட்டாங்க. அதில் வந்து அதுலேயே தெரிஞ்சது சில பேருக்கு அந்த நாலேஜ் இருக்குது, சில பேருக்கு நாலேஜ் இல்லை அப்படின்ற மாதிரி. விக்ரமன் கிட்ட கொஷின்ஸ் எல்லாம் கேட்டாங்க, பயங்கரமாக எல்லா கொஷின்ஸ் சொல்லிட்டாரு. அதே மாதிரி தனலட்சுமி கிட்ட கேட்டாங்க, எந்த கொஷினுக்கும் அவர் ஆன்சர் பண்ணல. அசீம் கேட்டாங்க, அதாவது தன்னுடைய அறியாமை ஒன்று, கல்வி அறிவு இல்லாமை. இது வரைக்கும் சமாளிச்சுட்டு இருந்தது, இங்கிலீஷ்லாம் பேசி ஒரு பெரிய ஒரு கண்டிப்பாக ஒரு ஒரு டிகிரி வாங்கின லேடி மாதிரி அடிச்சிருந்தது. ஆமாம் ஆமாம். இன்னைக்கு இப்படிலாம் கேட்குறாங்களே, நமக்கும் படிப்புக்கு ரொம்ப தூரம். ஒரே வார்த்தையில் முடிச்சு ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, போன பிக் பாஸில் அந்த தெற்குத்து படையில் ஆமாம் இவங்க தாமரை பள்ளியோடத்துக்கே போகாத தாமரை எவ்வளோ நேரம் தாக்கு பிடிச்சது. ஆமாம்மா. அது ஒரு சிம்பத்தி இருக்கும். இப்போ படிக்கலைங்கிறக்காக உடனே தலைஞ்சி போட்டுள்ளது. அதாவது பள்ளிக்கூடத்தில் படித்தனால தான் அறிவு வளர்றவங்க இல்லை, இங்கிலீஷ் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் எவ்வளவு சாணைக்கு ஏற்றணும். இந்த ஸ்போர்ட்டிங் ஸ்பிரிட்லாம் பார்த்தீங்கன்னா தன்லட்சுமி ஓட்டு. ஏடிக்கே வந்து ஒரு விஷயம் சொன்னார், இந்த மாதிரி வந்து விக்ரமனை வந்து முடிவு எடுக்கிறது வந்து இப்போ வரையும் இது 64 நாள் ஆன வரையும் எப்படின்னா தெளிவாக இருந்தது, எந்த விஷயத்துலையும் கோவப்படலை, அதனால் அவர் வந்து லாஸ்ட் வரையும் போவார் அப்படின்ற மாதிரி ஒரு டாக் இருந்தது. இப்போவும் சொல்கிறேங்க, லாஸ்ட் வரைக்கும் இப்போது நம்முடைய கருத்து மட்டும் இல்லை, ஜனங்க கருத்துப்படி அசீமும் விக்ரமும் கண்டிப்பாக போவாங்க. இதில் ஏன்னா ரெண்டு பேரும் ரொம்ப ஸ்டெடியாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இவர்
பரபர பரபர பரபோ சத்தம் காயங்க இவருவது. அவர் நேர் எதிராக சாப்பிட்ட காயினத்திட்டு. ஸோ ரெண்டு பேரும் வந்து இதுவரைக்கும் ஃபைனல் போகிற அளவுக்கு ஃபிட் ஆகிட்டாங்க. ஷிவின் தனலட்சுமி, ஷிவின் தனலட்சுமிலாம் ஒரு தடவை ஏறுது, ஒரு தடவை குறையுது. இப்போ ஷிவின் வந்து ரொம்ப நல்லா விளையாட்டிருந்தது. இப்போ நேற்று பாருங்கள், கச்சா முச்சான கத்தி கிட்டத்தட்ட அசீம் மாதிரியே பிடிச்ச முயல் மூணு காலம் சத்தம் முடிச்சில, அது ஓட்டு குறைஞ்சிடும். அப்போ இன்னைக்கு ஜனனி வந்து எடுத்த உடனே ஓப்பனிங் ஷாட்டே தான், அவள் ரொம்ப திருடி ரச்சிதா திடீர்னு ஜெயிச்சா, அவளை பார்த்தா கட்டிச்சு கொதறி கையை கட்டிக்கணும்ட்டு ஒரு வெறி அறிஞ்சு அப்படியே கடிச்சு கொதறது. ஆ, அப்படியே அவளை கட்டிச்சு கையை கட்டிக்கணும்னு அது முதல் ஷாட்டே தான். அதாவது ஜனனிக்கு வந்து ரஷிதா மேலே எந்த அளவுக்கு வெறுப்பு இருக்குங்கிறத கரெக்டாக எஸ்டாப்ளிஷ் பண்ணிச்சு ஜனனி. நான்லாம் கத்தவா செய்கிறேன், அது என்ன கற்று கத்துது அப்படின்ட்டு மைனாவை பார்த்து சொல்லிச்சு. ஏன் நீ காதுகத்து, நீ கத்தலை அப்படின்ட்டு காதை பிடிச்சி திரும்பினாரு அமுதவானே. ஆனால் அமுதவானே என்ன செஞ்சாலும் ஜனனி வந்து ஒரு தாங்கிக்குது நம்பிக்கை. அதேமாதிரி இன்னைக்கு ஒரு பெரிய உள்குத்து என்ன பண்ணாருன்னா, உள்ளே போயிடுச்சு ஜனனி, மறுபடியும் இழுத்து வந்து கட்டினாங்க. கட்டும்போது கட்டினது யாருன்னா அமுதவானம் தான் கட்டினார். நைஸாக கையை மட்டும் வச்சு கட்டினார், அது அவுத்துருச்சு ஜனனி, உடம்பை கட்டவே இல்லை, நைஸாக வெளியே போயிடுச்சு. அந்த நேரம் பார்த்து அது உள்ளே போகும்போது ஒருத்தரும் தடுக்க ஆள் டிஃபென்ஸ் டிஃபென்ஸ் சைடில் ரஷிதா கேட்டால் நான் சமைச்சுக்கிட்டு இருந்தேன்னுச்சு. அப்படியே அப்செட் ஆகிட்டார் மணி. அதாவது கோல் போடுறவரும் தடுக்கலை, ஏன்னா அதேமாதிரி இங்கே அந்த இடையில தடுக்கிறவரும் யாரும் தடுக்கலைன்னா ஈஸியாக போயிடுச்சு. அப்போ அதை கரெக்டாக கண்டுபிடிச்சி யாரும் கண்டுபிடிச்சுன்னா மெயினாக சொல்லிச்சு, நேற்று என்ன எப்படி எவ்வளோ கட்டி போட்டிங்க, இன்னைக்கு ஏன் ஜனனியை மட்டும் கட்டலை. அவதவன் அப்படி நெளிகிறாரு, ஏன்னா தங்கச்சிங்கிற உணர்வோ நன் தோழிங்கிற உணர்வோ கட்டலை, அது ஈஸியாக போயிடுச்சு. கண்டிப்பாக அது ரச்சிதாவுடைய கட்டு நேரம், ரச்சிதாவுக்கும் ஜனனிக்கும் பிடிக்காது, ஆனாலும் அது வந்து அந்த வாசலில் நிற்கலை, ஈஸியாக ஓடி போய் ஜெயிச்சேன்னு சொல்லி. கண்டிப்பாக இன்னைக்கு இப்போ என்ன தான் இருந்தாலும் ஏய் கொடுத்துட்டு சாப்பிட்றா, ஏன்னா மற்றவங்க பார்வருக்கு பார்த்தீங்களா, அது பார்வர் உங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா வயிற்றில் போயிடும். புரியுது அப்படி இதை எப்படி சாப்பிடணும் தெரியுமா, இன்னும் வெளியே எல்லாம் பட்டினி கிடக்குறாங்க அப்படி அங்கன்னு அமுதமான வெறுப்பேற்றுறாரு. புரியுது, டேய் தின்னி பசங்களா கொடுத்துட்டு தின்னுங்கடா. அது அந்த டைமில் அதே மாதிரி அவர் ரிவர்ஸ் என்ன பண்ணிட்டார், இவர் வெளியே உட்காந்துட்டார். யாரு அந்த ஜெயிலுக்குள்ள போட்டோம், டேய் மீனில் மசாலாலாம் தடவி வச்சிருக்கேன்டா, பாட்டுலாம் பத்திரமா பார்த்துக்கிட்டாரு, பாட்டு போடுறாரு. அதான் மீன் பாட்டு மாதிரி. ஆமாம், அது கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் இன்னைக்கு தாண்டவ கோணை சாங் அப்படியே இந்த எபிசோடில் கொஞ்சம் குறிப்பிடுறது அந்த ஜனனி வெறுப்பு, அமுதவாணனுடைய காமெடி பாட்டு மீன். கண்டிப்பாக இதுதானே தவிர வேற ஒன்றும் இல்லை. இன்னைக்கு எபிசோடில் கொஞ்சம் குரட்டை, கொஞ்சம் குரட்டன்ற குரட்டைனா எப்படி புரியல எனக்கு. அது சில படங்கள் ரொம்ப மொக்கையாக இருக்கும், சரி சரி பார்க்கவே சகிக்காது, அப்படியே கண்ணு சுதந்திரம். கண்ணு சொந்தம்னா இன்னைக்கு ஷோ பார்த்தீங்கள நீங்கள்? இல்லை தூங்கிக்கிட்டே தான் பார்த்தேன். தூங்கிட்டே தான் பார்த்தீங்க? ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் முடியல. அதனால் ஜிஜோ ஏண்டா ஏன் மாதிரி ஆயிடுச்சு. எப்படி இருந்த பிக் பாஸ் ஷோ இப்படியே ஆயிடுச்சே, இனிமேல் அப்படிமே தான் இருக்குங்க. நம்ம அதாவது நீங்கள் முதல்ல ஒரு பத்து நாள் கூட நல்லா இருந்துச்சு, இப்போ வர வர விளம்பரம் இருக்குது, காமெடி இல்லை, பாட்டு பாடுற சுவாரஸ்யம் இல்லை, அந்த ஒரு அந்த மாதிரி இல்லை. அந்த ஏன்னா பெரும்பாலும் லேடிஸுக்கு வந்து ரொம்ப உருட்டு புரட்டு அந்த பில்டப்லாம் இருக்கணும், அது இல்லை. ஆமாம், அதனால தான் நீங்கள் வந்து வீட்டில், நான் வீட்டில் சொல்கிறேன், பிக் பாஸ் இப்போ பார்க்கலப்பா. ஏன் முன்ன மாதிரி இல்லை, யார் நடிகர் நடிகை இல்லை, அந்த மாதிரி ஆயிட்டு. அதனால தான் அவங்களும் எங்கள் பட்ஜெட் இவ்வளோ தான், இஷ்டம் இருந்தால் பாரு நான் போ அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ மக்களே தொடர்ந்து பாருங்கள், இது டே 66 ரிவ்யூ பண்ணியிருக்கோம். உங்களுக்கு கண்டென்ட் மிஸ் ஆயிருந்தானே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இங்கே நீங்கள் கமெண்ட் பண்ணுற செக்ஷன் எல்லாத்தையும் நாளைக்கு அதை வாசிப்போம். இது உங்களுக்காக மட்டுமே ஆனஸ்டான ரிவ்யூ. நான் உங்கள் விஜய் இவா சார். நேர்களே, பிக் பாஸ் எவ்வளவு போர் அடித்தாலும் நாங்கள் போர் அடிக்க மாட்டோம், உங்களை உற்சாகப்படுத்தும், இது உறுதி.
அப்படின்னு நம்பிட்டு இருக்கோம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பை எக்ஸ்பீரியன்ஸ் 10 டேஸ் ஆஃப் கிராண்ட் யூரோப் ட்ரிப் ஃபார் ஈஸி இஎம்ஐ ஆஃப் ரூபீஸ் 25,000 ஓன்லி வித் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். லைகா ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் சுராஜ் இயக்கத்தில் வைகை புல் வடிவில் நடித்திருக்கும் நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் உங்கள் லபியமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.